ஸோ வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இந்த 2 வருஷம் வந்து எங்களுக்கு வந்து எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னே தெரில. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, பட் 2 இயர்ஸ் ஆயிருக்கு. பட் சேனலோட இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக ஆயிருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து நம்ம மக்கள் நீங்கள் தான். சும்மாலாம் சொல்லலை, சீரியஸாக வந்து நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் மகளே. முக்கியமாக சொல்லணும்னா, நீங்கள் சின்ன சின்ன கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களையா, அது எங்களுக்கு டெய்லி வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பூஸ்டப் கொடுக்கணும். இப்போ காலையில் எழுந்திரிச்சாலே அவங்க கமெண்ட்ஸ் பார்க்குறது மட்டுமே தான் எங்களுக்கு வந்து முதல் வேலையாக இருக்கும். மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, சென்னைக்கு வந்து நம்ம வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு டேவுமே அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு புது டே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ஒரு நாள் கூட எங்களுக்கு சலிப்பு தட்டினதில்லை, என்னடா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு. ஏன்னா அந்தளவு வந்து மக்களோட வந்து நம்ம ஒன்றி இருக்கோம். அதாவது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு சேனல் அப்படின்னு இல்லாமல், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் அந்த மாதிரியும் இல்லாமல், சரி நம்ம தம்பிகளுக்கு நம்ம தங்கச்சிகளுக்கு சொல்லி தருவோம்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லித்தர ஃபீலிங் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக எப்பயுமே இருக்கும். இந்த சேனல் முழுதும் வந்ததுக்கு முக முக்கிய காரணம் வந்து மக்களும், அதுக்கப்புறம் முக்கியமாக ஜாக்சன் சார் தான். ஸோ ஜாக்சன் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன், உங்களுக்கே தெரியும். என்ன ஒரு ஒர்க் இருந்தாலும் ஆனால் சேனலில் வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த கொண்டு போய் சேர்க்கறதுல, கண்டென்ட்டை வந்து எப்படி சொல்கிறது, லோக்கல் லாங்குவேஜ் கலோஜியல் லாங்குவேஜில் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து, ஸோ அவருக்கு நிகர் அவர் தான். ஸோ அப்படி அவர் பண்ணதுனால மட்டுமே தான் சேனலில் வந்து சரி ஓகே நம்ம கிராக் வித் ஜாக் சேனலில் பார்க்கலாம், ஏன்னா மற்ற சேனலில் வந்து என்னடா அது ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப பண்ணுறாங்க, இது என்னடா இறங்கி போய் டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏற்படுத்தினது வந்து ஜாக்சன் சார் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கைலி டீம், அவங்களும் வந்து நமக்கு என்னடா எல்லா வீடியோலையும் அவங்கள சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் கைட்லி வந்து நமக்கு, அதாவது நம்ம ஐபிபிஎஸ் கைட், நம்ம சுகுமார் சார் ஆகட்டும், டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுற நம்ம கோகுல் சார் ஆகட்டும், நம்ம எப்போ கேட்டாலும் வந்து இந்தாங்க மக்களுக்கு வந்து சும்மாலாம் இல்லை மக்கள். இப்போ நாங்கள் யோசிச்சு பார்க்கலாம், டெய்லி நாங்கள் இவ்வளோ வீடியோஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் எங்களுக்கு யார் தருவா, அவங்க தான் எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் யார் கொடுப்பா, எந்த ஒரு பஞ்சாயத்துனாலும் அவங்க தான் பண்ணுறாங்க. எப்போ கேட்டாலும் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் சார் கொஸ்டின் வேணும் சார், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் மார்க் வேணும் சார், நாங்கள் சால்வ் பண்ணி காமிக்கணும் சார். இப்போ 2 ஹவர்ஸ் மராத்தான் போட்டேன், அவங்க வந்து வீடியோ கொஸ்டின்ஸ் எனக்கு சென்ட் பண்ணாங்க, ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எப்போலாம் நம்மளுக்கு கேட்டாங்கன்னா அவங்களும் வந்து சரி மக்களுக்கு வந்து நமக்கு காக்கி ஜாக் டீம் கேட்குறாங்க, நம்ம கொடுப்போம், மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் எப்பவுமே வச்சுருக்காங்க நம்ம கைலியோட சுகுமார் சார் கோகுல் சாரும். ஸோ அதனால அவங்களுக்கும் நான் ஆச்சு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களும் நம்ம டீம் தான். அதுலேயே சுகுமார் சார் சொல்லியிருப்பார், தேங்க்ஸ் சொல்லி பிரிச்சிடாதீங்க அப்படின்னு. ஸோ அவங்களும் ஒரு மிகப்பெரிய காரணம் நம்ம இந்த 2 இயர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டீமில் வந்து நம்ம ரீனா மேம் இருக்காங்க. ரீனா மேம் வந்து உண்மையிலேயே அவங்களாம் வேறு லெவல் மக்களே. ஏன்னா அந்த 2 இயர்ஸில் வந்து அவங்களுக்கு நேகப்பட்ட பர்சனல் இஷ்யூஸ், அவங்க ரீசெண்டாக அவங்க அப்பா இறந்து போனதாகட்டும், ஸோ அதுக்கப்புறம் நியூ பார்ன் பேபியை பார்த்துக்கிறதாகட்டும், கிட்டத்தட்ட அவ்வளோ போராட்டங்கள் நடுவிலையும் அந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது, டெய்லியும் நம்ம முடியாட்டினா கூட நம்ம வீடியோ கொடுத்துடணும் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அவங்களும் தான். ஸோ எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி மக்களே, எங்களை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கொடுக்காமலாம் அவ்வளோ தூரம் வர முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. ஸோ ரைட்டாக ஓப்பனாக பேசுகிறேன், எப்படி சொல்கிறது, பிரம்மாண்டமாக செட்டப்லாம் இல்லாமல் 2 இயர்ஸ் ஏஜ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது, அந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஈவினிங் பார்க்கலாம். அதுக்காக தான் இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ப்ரோக்ராமே இந்த 2 இயர்ஸ் ஆனிவர்சரிக்கு வந்து ஏதாச்சும் பண்ணலாம், அந்த சர்ப்ரைஸ் வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வரலாம். தென் முக்கியமாக மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களால் முடிஞ்சது வந்து நம்ம சேல் பண்ணுற வீடியோ கோர்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ் கொடுக்கணும் எப்பயுமே இருக்கும். ஜாக்சன் சார் சொல்லிட்டே இருப்பார், மக்களுக்கு வந்து நம்ம சர்வீஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நம்மளை பார்த்துக்கணும் அப்படிம்பாரு. ஸோ அதனால காலையிலே நான் பேசினேன், ஜி ஏதாச்சும் ஒரு ஆஃபரை கொடுத்து விடுங்க மக்களுக்கு அப்படின்னாரு. ஸோ அதனால 501 ஆஃபர் வந்து நம்ம வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம் மக்களே, ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 501க்கு வந்து இடையில 600 வீடியோஸ் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆனிவர்சரி ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம், இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ். இதுக்கு நம்ம எப்பவுமே 599 தான் வச்சுருப்போம், பட் இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் நம்ம 501 ஆஃபர் கொடுக்குறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் மக்களே. தேங்க்யூ, பை பை.